அம்புலி மாமா கதைகள் இரு மனங்கள் காட்டூர் கந்தசாமி தன்னோட உடலை தேத்திக்க வைத்தியர் சொன்னதுனால ஆரோக்கியமலையான பேரூருக்கு போனாரு அங்க அவரோட உறவினர் வீட்டுல தங்குனாரு அவர் ஓரிரு மாதங்கள் தங்கி அவரோட உடலை தேத்திக்க வந்திருக்கிறதா சொன்னோன்னு அந்த உறவினரும் தாராளமா தங்குங்கன்னு முகமலர்ச்சியோட சொன்னாரு கந்தசாமியும் மாலையானோன்னு முதல் நாள் உலாவ போய் கடைத்தரு பக்கம் போனாரு அப்போ அவருக்கு நல்ல மாதுளம் பழத்தை சாப்பிட்டா உடலுக்கு நல்லதுன்னு வைத்தியர் சொன்னது நினைவுக்கு வந்தது அன்னைக்கு பழக்கடையில நல்லா இருந்ததுன்னு நினச்சி மாதுளம்பழத்தை வாங்கிட்டு போனாரு வீட்டுக்கு போய் அதை அறிஞ்சு முத்துக்களை உதிர்ந்ததுல அதுல பாதிக்கு மேல அழுகலா இருந்தது அதனால அவர் அன்னையில இருந்து ஒவ்வொரு கடையிலிருந்தும் பழத்தை வாங்கி பார்த்தாரு எதுவுமே நல்லா இல்லை ஒரு நாள் புதுசா ஒருத்தன் பழங்களை வித்துக்கிட்டு இருந்தான் அவங்க கிட்ட எல்லா பழங்களுமே நல்லா இருந்தது கந்தசாமி ஒரு நல்ல மாதுளம்பழமா பொறுக்கி எடுக்க போனாரு பழக்காரனோ பழத்தை பொறுக்கி எடுக்க கூடாது நான் விற்கிற பழங்கள் எல்லாமே நல்லவை தான் விலையும் ஒரே விலைதான் நான் கொடுக்குற பழத்தை தான் வாங்கிக்கிட்டு போகணும் கந்தசாமி என்னப்பா இப்படி பேசுற உன்னோட பேர் என்னன்னு கேட்டாரு அவனும் என்னோட பெயர் கிருஷ்ணன் என்னோட பழங்கள் எதுவுமே அழுகினதுன்னு கெட்டதுன்னு கிடையாது ஒரு நாள் என்கிட்ட பழம் வாங்குறவங்க தினமும் தான் பழங்களை வாங்கிட்டு போவாங்கன்னு சொன்னா கந்தசாமியும் ஆறு மாதுளம் பழங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு வீட்ல எல்லோரும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி மகிழ்ந்தாங்க அன்னையிலேருந்து அவர் தினமும் கிருஷ்ணன் கிட்ட தான் பழங்களை வாங்கிட்டு போனாரு இப்படியே ரெண்டு மாதங்கள் போச்சு கந்தசாமி மறுநாள் காலையில தன்னோட ஊருக்கு போக தயாரானாரு அதனால அன்னைக்கு சாயங்காலம் கிருஷ்ணனோட கடைக்கு போனாரு அன்னைக்கு அந்த கடையில எல்லா பழங்களுமே நல்லாவே இல்லை ஆனா கிருஷ்ணனும் நல்ல பழங்கள் இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு என்ன தேடுவீங்கன்னு சத்தமா கூவிக்கிட்டு இருந்தான் கந்தசாமிக்கோ அன்னைக்கு அந்த பழங்களுக்கு கிருஷ்ணன் சொல்கிற விலையை கொடுக்க மனசே இல்லை அதனால கிருஷ்ணன் பழங்களை எடுத்து நீட்டினப்போ அவர் அடடா என்கிட்ட இப்போ இதை வாங்க போதிய பணம் இல்லை இவ்வளவு பணம் இருக்குதுன்னு பார்க்குறேன்னு சொன்னார் கிருஷ்ணனும் பரவாயில்ல பழங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற பணத்தை கொடுங்க நாளைக்கு மீத பணத்தை கொடுங்கன்னு சொன்னான் கந்தசாமியும் சட்டை பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கிருஷ்ணா நீ சொன்ன விலையில் கால் பங்கு பணம் தான் இருக்கு இதை வாங்கிக்க மீதத்தை நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து பழங்களை வாங்கிட்டு போனாரு போற வழியில அவர் தன்னோட மனசுல என்னையா ஏமாத்திரா நானா ஏமாறுவேன் நான் கொடுத்தது தான் இதோட சரியான விலை நாளைக்கு இவனை நான் பார்க்கவா போறேன் காலையிலேயே ஊருக்கு கிளம்பிடுவேனே கெட்ட பழங்களை கொடுத்த அவனுக்கு நான் மீத பணத்தை கொடுக்காம தான் நான் அவனுக்கு கொடுக்கற தண்டனைன்னு நினைச்சுக்கிட்டாரு கிருஷ்ணனோ இன்னைக்கு கெட்ட பழங்களை இவர் தலையில கட்டிட்டதுனால என்ன திட்ட நாளைக்கு இங்கே வருவாரு இவரை போல இன்னும் பல பேர் வந்து ஏமாறுவாங்க ஏன்னா நாளைக்கு காலையிலேயே நான் இந்த ஊரை விட்டு போக போறேனே நல்லவேளை என்கிட்ட இருந்த எல்லா அழுகல் பழங்களையும் ஒரு வழியா வித்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டான் மறுநாள் கலையில வாடகை குதிரை வண்டியில கந்தசாமி அந்த ஊரை விட்டு கிளம்ப அவரோட வண்டியில வேறு இரு பயணிகளும் இருந்தாங்க கந்தசாமி வண்டியோட பின்புற ஓரத்துல உட்காந்துருந்தாரு வண்டியும் ஊர் எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கப்போ வழியில ஒருத்தன் என்னையும் ஏத்திக்கோங்க நான் குளத்தூருக்கு போகணும்னு சொன்னா வண்டிக்காரனும் கிருஷ்ணா நீ இனி எங்க ஊர்ல பழ வியாபாரம் செய்ய மாட்டியான்னு சொல்லி வண்டியோட முன்பக்கம் உட்கார சொன்னான் ஆமா இனி இங்கே வேலை இல்ல குளத்தூர்ல நல்ல வேலை கிடைச்சிட்டு நேத்து அழுகல் பழங்களை எல்லாம் எல்லோர் தலையிலயும் கட்டிட்டேன் என்ன தேடி யார் வந்தாலும் என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னான் கந்தசாமி முன்பக்கம் ஏறி உட்கார்ந்துருந்த கிருஷ்ணனை பார்த்து திகைச்சு போனாரு கிருஷ்ணனும் கந்தசாமியை பார்த்து அதிர்ச்சியில மலைச்சு போனா ரெண்டு பேரும் எதுவுமே பேசல காரணம் மன உறுத்தல் தான்